ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் கிராஃப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேலே வந்து இந்த ஓப்பனிங் டைப் மட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி பிளெயினாக இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்குது, நம்ம அதுக்கு கொஞ்சம் டிசைன் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த பாக்ஸை வந்து இந்த மாதிரி சைடாக வந்து கட் பண்ணுவோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சைடாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர் ஷீட்ஸ்னால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து லைட் ரோஸ் கலர் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து வேறு கலர் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ப்ளூ கலர் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரை வந்து இந்த ப்ளூ கலர் கலர் ஷீட் வந்து இந்த கார்ட்போர்ட் பாக்ஸோடு ஒட்டிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு கலர் வந்து கொடுத்துருக்கேன், ப்ளூ அண்ட் க்ரீன் கலர் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு கலர் கொடுத்துருக்கலாம். எஸ் டிசைன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபெவிக்ரைலோட 3D நியான் லைனர் வந்து கொடுத்துக்கிறேன். அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். 99 பொறுத்து நான் வந்து 100 ருபீஸ் வாங்குகிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கு இது வந்து டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கம் வச்சுக்கலாம். சரிங்க, ஓகே. ஈஸியாக சைடில் வந்து ஒரு ஃப்ளவர் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து கிளிட்டர் ஷீட்டில் பண்ண ரோஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இந்த சைடில். அதை பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அழகாக சைடில் வந்து ரோஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் லைனர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் டிசைன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிங்க் கலர் வந்து கொடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கலர் இப்போ எனக்கு என்ன ஒழுங்காக தெரியலை. இதே மாதிரி அந்த இது மாதிரி கொடுத்துடலாம். ஓகே, அடுத்து நம்ம வந்து க்ரீன் கொடுக்கலாம். ஓகே, பார்க்க கொஞ்சம் இதாக இருக்கும், சாரி. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா அதே மாதிரி அடுத்து வந்து பிங்க் கலர் வந்து எடுத்துட்டு நடுவில் இந்த மாதிரி குட்டி கூண்டு ஒரு டாட் வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாட் வந்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா நான் இந்த இந்த பேர் நான் எல்லோரும் பேரை சொல்லிக்கிறேன். எல்லோ இந்த கலருக்கு இந்த கலர் வந்து எடுத்துட்டு சுற்றி வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம்.
இதில் பாருங்கள் இந்த மாதிரி ஓகே அவ்வளோதான். இதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்தாச்சு. ஓகே இப்போ இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். ஓகே இப்போ இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறமா பேக் சைடில் வந்து திருப்பி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேக் சைடில் வச்சுட்டு கிளியர் தேப்பா இந்த மாதிரி ரவுண்ட் மாதிரி லேசாக சுற்றினதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டபுள் சைட் டேப் இருக்கவங்க டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இருக்குது பட் இதே எனக்கு கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு இது இருக்குது, அதனால தான் நான் அப்படி யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து கிளியர் தேப்பை வந்து இது ஓப்பன் பண்ணிவிட்டு பண்ணதுக்கப்புறமா இப்படி இருக்கல இதை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணுறவங்க நான் காமிக்கிறேன். நம்ம தேவைக்காக இதை மேலமாக நீங்கள் இந்த மாதிரி ஃபிட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். இந்த பார்த்தீங்களா நான் வந்து இந்த மாதிரி கலர் பேப்பர் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா பேக் சைட் வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க விழுகாத அளவுக்கு. நான் வந்து அழகாக கலர் பென்சில் போட்டுருக்கேன். இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ப்ரஷ் அப்புறமா வந்து நைஃப் இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்கேன். நம்ம டேபிள் ஆர்கனைசேஷனுக்கு அழகாக வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதே ஒரு புதுசாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.